ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெட்மி நோட் 9 டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ. ஸோ இந்த ஃபோனை நான் ஒரு 1.5 வாரமாக, ஒரு 2 வாரம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ 2 வாரமாக நல்லா யூஸ் பண்ணேன். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஃபோன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஸோ இது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு லைன் பை லைனாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ நிறையா அட்வான்டேஜும் இருக்குது, என்னை சோதித்த விஷயங்கள் அப்படின்னு நிறையா இருக்குது, அதை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் தான் எஸ்டிஎஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்டிஎஸ் மிஷன். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி ஃபோன் ரிலேட்டடான வீடியோஸ், அப்புறம் ட்ராவல் வீடியோஸ், டெக் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ள வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபோன் பார்த்தீங்கன்னா ரெட்மி பிராண்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஃபோனோட மாடல் பேர் என்னென்னா ரெட்மி நோட் 9 அப்படிங்கிறது தான் இந்த ஃபோனோட மாடல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவுட்டர்லேருந்தே போயிடுவோம். அவுட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ்டிக் அப்படின்னா ரொம்ப வலுவலுப்பாக இருக்குது. ஸோ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வலுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது, பட் கவர் போட்டு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கவர் கழித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, நழுவி உள்ளுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ கலருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டிக் ஒயிட் அப்படின்ற ஒரு கலரில் இருக்குது. ஸோ நான் வாங்கியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஒயிட். ஸோ இதில் வந்து இன்னும் வந்து 2 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது, இன்னொன்று வந்து க்ரீனு, இன்னொன்று வந்து பிளாக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கொடுத்துருக்கோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் வந்து மாறும். ஓகேவா? ஸோ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ரெட்மி பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி பிராண்டிங் அவ்வளோக்கா வந்து தெரியல, ரியல்மிலலாம் கொடுத்துருக்கு, இப்போ வர ரியல்மியில் கொடுத்துருக்காங்க புதுசாக அச்சடித்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சின்னதாக அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அதெல்லாம் பற்றி உள்ளே ப்ராசஸ் பண்ணும்போது பேசலாம். ஸோ மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே சூப்பரான கேமரா. அது கேமரா செக்ஷன் வரும்போது பேசலாம். ஸோ கேமரா ஹவுசிங்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஹவுசிங் நல்லாவே இருக்குது. அண்ட் பம்ப்பு பார்த்து கேமராவோட பம்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் இது ஃபோனோட ரைட் சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆக்கர் கீ கொடுத்துருக்காங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபோன் கையில் எடுக்கும்போது அந்த பொசிஷனில் கரெக்டாக உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்னு பார்த்தீங்கன்னா 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் 1 மெமரி கார்டு போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனுக்கு மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போவுமே எம்ஐ அப்புறம் போக்கோ ஐஆர் பிளாஸ்டர் கொடுக்கறதுன்றது ஒரு காமனான விஷயம். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க, எம்ஐ ஃபோன்னாலே ஐஆர் பிளாஸ்டர் இருக்கும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் பக்கத்துலேயே ஒரு ப்ரைம் செகண்டரி கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஜாக், பக்கத்தில் ஒரு ப்ரைமரி கேன்சலேஷன் மைக், ஒரு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது டுவல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவல் ஸ்பீக்கர்ஸ் இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நிறையா ஃபோன் வந்து இருக்குது. ஸோ நல்ல ஃபோனும் இருக்குது, ஆனால் இதை விட கொஞ்சம் ஒரு 1000 ரூபா, ஒரு 1500 ரூபா ஜாஸ்தி போட்டால் இன்னும் இதை விட ஸ்பெசிஃபிகேஷன் நிறையா இருக்க மாதிரி வந்து ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது கொடுத்துருக்கிறது ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஃபோனோட இன்டர்னல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஹீலியோ G85 அப்படின்ற ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு நல்ல ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னதான் வந்து ஹீலியோ G80க்கும் G90க்கும் நடுவில் இருந்தாலுமே ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ ஆஸ்பால்ட் 9லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் செட்டிங்ஸில் நல்லா ஃப்ரேம் ரேட் வந்து புஷ் பண்ணுது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ப்ராசஸ். பட் அப்புறம் டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது யூடியூபு, அப்புறம் அமேசான் ப்ரைமு, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸு, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ப்ராசஸரில் அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காதுன்னு நீங்கள் பாருங்கள்.
ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டக் அப்படின்னு ஓப்பன் ஆகிடுது. ஸோ ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கிறதுனால பழைய டெக்னாலஜி இருக்கிறதுனால ஸோ அதை வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது ப்ராசஸர் முடித்த உடனே டிஸ்பிளேக்கு வருவோமா? ஸோ டிஸ்பிளே பார்த்தோம்னா இதில் ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃப்ரெஷ்ரேட்டும் பார்த்தீங்கன்னா 60Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து பிரைட்னஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அவுட்டோரெல்லாம் போய் யூஸ் பண்ணும்போதும் பிரைட்னஸ் நல்லாவே இருக்குது. ஸோ பிரைட்னஸில் எந்த குறையுமே இல்லை, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இன்டோரில் யூஸ் பண்ணும்போது இன்டோர்லேயும் நல்லாவே இருக்குது. கான்ட்ராஸ்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம்லாம் பார்க்கும்போது பிளாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா தெரியுது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அடுத்தது கேமரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேமரான்னு பார்க்கும்போது இதில் 4 கேமரா வந்து அஞ்சு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ மெயின் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. டெப்த்து மேக்ரோ கணக்கம் கேட்டிங்கன்னா 2 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சாம்பிள் பிக்சர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டிங்களா? ஸோ சாம்பிள் பிக்சர் பார்க்கும்போது மட்டும் இந்த 1080p அப்படின்ற ஒரு வீடியோ குவாலிட்டியில் வச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இதோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ கேமராவில் நிறைய மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4-5 மோடு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் மேக்ஸிமமாக வந்து 1080p 30 frames மட்டுமே தான் புஷ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோக்கா வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பரல. ஏன்னா 12,000 ரூபா இந்த ரேஞ்சுக்கு போகலாம் வந்து 1080p 60 frames வந்து கொடுக்குறாங்க. 4K 30 frames வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது இவங்க கொடுக்கல அப்படின்றது வந்து சின்ன ஒரு இதாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்த மோடுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஷார்ட் வீடியோ மோடு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் வீடியோ மோடுனா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை ஒரு வாட்ஸ்அப்புக்கோ வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ எடுக்கணும், டக்குன்னு வீடியோ எடுத்து ஆன் பண்ண முடியல, டக்குன்னு ஒரு ஷார்ட் வீடியோ மோடி இப்போ தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக நான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஷார்ட் வீடியோ மோட் வந்து யூஸாக இருக்கும். அப்புறம் மூவி ஃப்ரேம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது. ஸோ மூவி ஃப்ரேம் விஷயம் வந்து எனக்கு பயங்கரமாக வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம வீடியோ கிரியேட்டர்ஸ், ஸோ நம்ம வீடியோ கிரியேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த சினிமேட்டிக் ஷார்ட்ஸு ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எனக்கு மோஸ்ட்லி அந்த மாதிரி பிடிக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. நான் அப்படி இருக்கிறதுனால எனக்கு இந்த மூவி ஃப்ரேம் மோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஒரு நைட் மோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் டெடிக்கேட்டட் 48 மெகா பிக்சலுக்கான ஒரு மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் செல்ஃபிலன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி வந்து நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வந்துருக்கு. அண்ட் பேக் கேமராக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து செல்ஃபி கேமராக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் ப்ரோ வீடியோ மட்டும் இந்த செல்ஃபி கேமராவில் எடுக்கிற மாதிரி இருந்துருந்துச்சுன்னா நம்ம போர்ட்ரேட், அதாவது என்ன சொல்கிறது, நம்ம வந்து பேக்ரவுண்ட் ப்ளர் பண்ணி நம்மளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துருக்கலாம். ஸோ அப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு சஜஷன். ஓகேவா? ஸ்பீக்கர்ஸ் பற்றி பேச வேண்டிய ஒரு இடம். ஸோ ஸ்பீக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து கால் பேசும்போது இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே லவுடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ கிளாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்லாத குவாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம ஃப்ளாக்ஷிப் ஃபோன், அடுத்தடுத்து ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கெலாம் போகிற அளவுக்கான குவாலிட்டி எல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஹெச்டி குவாலிட்டி கேட்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வந்து எல்லா ஃபோன்லேயுமே பண்ணும். ஏன்னா அந்த லெஃப்ட் டு ரைட்டோட இது வந்து எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். ஸோ ஒரு 5,000 ஃபோன் 6,000 ஃபோன்னா கூட கண்டிப்பாக அது வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 3.5mm ஜாக்கில் வந்து நம்ம ஒரு ஹெட்செட் ப்ளக்இன் பண்ணி நம்ம வந்து பாட்டு கேட்கும் போதும் ஹை டெஃபினேஷனில் கேட்குது. பட் அந்த ஸோ அதில் வேறு எந்த பிரச்சனையும் கேட்கல. அப்புறம் கால் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தோம்னா கால் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. வீடியோ கால் ஆகட்டும், ஆடியோ கால் ஆகட்டும். ஸோ ஆடியோ கால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓல்டி சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ரெண்டு சிம்முக்கும் ஓல்டி சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹெச்டி கால்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் வாட்ஸ்அப், ஜூமு, அப்புறம்
வேறு என்ன இருக்குது ஸ்கைப்பு ஸோ அந்த மாதிரி வீடியோ கால்ஸும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து வாட்ஸ்அப்பும் கூகுள் மீட்டும் தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல, நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது இதில் யூஸ் பண்ணியிருக்க ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் MIUI 12 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இந்த ஃபோன் வந்தப்போ MIUI 11 இருந்துச்சு. ஸோ நான் வாங்கி நான் பூட்டப் பண்ணுறப்பவே வந்து MIUI 12 இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோன் அப்டேட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே. ஸோ எனக்கு அது ஒரு மேஜர் அப்டேட்டாக வந்து பட்டுச்சு. ஏன்னா ஒரு 500 MB 600 MB செலவு பண்ணி MIUI 12 அப்டேட் பண்ணி ஸோ இந்த வேலைலாம் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து Android 10 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ Android 11 அப்டேட் சீக்கிரமாக கொடுக்குவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா Android 12 வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அண்ட் ஃபோனை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே பார்த்த உடனே ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ இப்போவும் வந்து நான் எதுவும் அன்இன்ஸ்டால் பண்ணல, அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ளோட்வேர்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆட்ஸ் வந்து வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்ஸ் வந்து வருது. ஸோ எனக்கு ஆட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை, ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் தான் வருது. இதை கேம் ஆடும்போது நடுவில் ஏதாவது வந்துச்சுனாலோ இல்லை ஒரு டாக்குமெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போது நடுவில் தான் வந்துச்சுனாலோ தான் எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிரும். ஸோ எனக்கு இதில் வந்து எந்த நடுவில் வர மாதிரி அந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ மேலே நோட்டிஃபிகேஷனில் மட்டும் இதை இன்ஸ்டால் பண்ண அதை இன்ஸ்டால் பண்ண அப்படின்றது ஸோ பெட்டர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால். அடுத்தது கேமுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமில் எல்லா கேம்ஸும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா, ஹீட் ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஸோ இதில் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளாட்லாம். ஒரு ஒரு என்ன சொல்கிறது மீடியம் டு ஹை அந்த நடுவில் ஒரு ரேஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நல்லா விளாட்லாம். ஸோ நான் இதில் இந்த ஃபோனில் டெஸ்ட் பண்ண கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஃபால் 9 டெஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் COD வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் பபுள் ஷூட்டரு. ஸோ அந்த மாதிரி மெயினாக ஆஸ்பால்ட் 9 COD மட்டும்தான் மெயினாக ஹைப்பர் கேமாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஷூட் பண்ணேன். ஸோ அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் இருக்கு. ஸோ ஹீட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது ஃபோனோட அப்பர் லேயர் அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகுது. எப்போ அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம் கண்டினியூஸாக வந்து கேம் ஆடிட்டு இருந்தீங்கனாலோ இல்லை கேமை ஸ்டாண்ட்பாயை வச்சுட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்தாலோ பயங்கரமாக வந்து கொதிக்குது. ஸோ கேமை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஹீட் அதுவாகவே குறைஞ்சிரும். ஸோ அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. டக்குன்னு நான் வந்து வெளியே வந்துட்டேன், ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ஃபோன் வந்து கூல் டவுன் ஆகிடுது. ஸோ அதில் எந்த பஞ்சாயத்துமே இல்லை. அண்ட் அடுத்தது முக்கியமான விஷயம் பேட்ரி. ஸோ பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 5020 mAh பேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5020 mAh பேட்ரி அப்படிங்கும்போது நல்லா தாங்குது. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக வந்து வந்துடும். என்ன வந்து நீங்கள் மீடியமாக கொஞ்ச நேரம் கேமு கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப் கொஞ்ச நேரம் யூடியூப்பு கொஞ்ச நேரம் கால் சார்ட் பேசினாலும் ஒரு நாள் வந்து வந்துடுது. ஸோ இதே வந்து நீங்கள் ஒரு கேமர் ஒரு ஸ்ட்ரீமர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5-5.5 மணி நேரம் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கிறது. ஸோ ரொம்ப ஹெவி அடி அடிச்சிங்கன்னா 5-5.5 மணி நேரம் மட்டும்தான் வரும். ஸோ அதுலேயும் ஹீட்டு வந்து நிறையா ஆகும். அதை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் ஒரு டெய்லி டாஸ்கிங் பண்ணுறீங்க, ஒரு பேங்க் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப் கால்ஸு பிஸ்னஸ் விஷயம் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஓகேவா? ஸோ இந்த பேட்டரியை அதாவது இந்த 5020 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 22.5 W அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இப்போ பாக்ஸில் வந்து சார்ஜர்லாம் வரது. ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சார்ஜிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1.5 to 2 hours அதிகபட்சமாக வந்து ஆகுது. ஸோ அப்படி சார்ஜ் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1-1.5 hours அதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணலாம். சும்மா எல்லாமே வந்து பண்ணிங்கன்னா கேமிங்னா ஒரு 5.5 hours அப்படி வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டாண்ட்பை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ இதுதான் வந்து எல்லா 5000 mAh பேட்டரியும் கிளைம் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஐஆர் பிளாஸ்டர். ஸோ ஐஆர் பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஒன்றும் வந்து இதாக இல்லை, கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும். எந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது எங்கள் வீட்டில் ஒரு சாம்சங் டிவி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா ஸோ அந்த சாம்சங் டிவி வந்து கண்ட்ரோல் பண்ணோன்னா ஒவ்வொரு டைமும் வந்து உள்ளே போயிட்டு இது இந்த ரிமோட்டுக்கு இந்த பட்டன் ஒர்க் ஆகல இந்த பட்டன் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வேறு கான்ஃபிகரேஷன் வந்து மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் வந்து மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, அது லைட்டாக கடுப்பாக இருக்குது. ஸோ நான் வாங்கியிருக்க வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB வேரியண்ட்டு, நிறைய வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. 6GB RAM 128GB அந்த மாதிரி நிறைய வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 12,000 rupees வர்த்தா அப்படின்னு சொல்லி அதாவது 11,999 ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக வர்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வர்த்தான ஒரு விஷயம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோன் கண்டிப்பாக ஒரு 5000 ரூபா அந்த செக்மெண்ட்டில் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபோன் வர்த்தான ஒரு ஃபோன். ஸோ மற்றபடி இந்த ஃபோன் வாங்குறதுக்கான இது மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். என்னை கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு போக்கோ M2 இருக்குது, ஸோ Realme 6 இருக்குது, Realme 6i இருக்குது, Realme 7i இருக்குது, அந்த மாதிரி நிறையா ஃபோன் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ரிவ்யூ. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறீங்கன்னா இந்த ஃபோன் ரொம்ப 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 ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட Redmi Note 9 ரிவ்யூ. ஸோ ரிவ்யூ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் அமுத்திட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதை போட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மட்டும்தான். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா Realme 2.0 ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமோட ஃபீச்சர்ஸு, வாட்ஸ்அப்போட ஃபீச்சர்ஸு, டெலகிராமோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ்.